இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான திருப்பலி நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஒரு அட்சய பாத்திரம் போல, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த திருப்பலி என்கிற அபிஷேகத்திலிருந்து எடுக்கிற போதெல்லாம் கடவுள் நிறைவாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆசிர்வாதங்களை. ஆகவே நம் ஆசிர்வாதங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய முடியாத நிலையிலே தான் நிறைய பேர் இதை அறிந்து கொள்ளவும் அல்லது அந்த திருப்பலியிலே நம் கலந்து கொள்ளவும் அவர்கள் விரும்பாத நிலையை நம்ம பார்க்கிறோம். அதை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஆர்வமாய் இதிலிருந்து இன்னும் அதிகம் எடுக்கவும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஓடி வருகிறார்கள். அப்படியாக ஆண்டவருடைய திருமுன்னிலையில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். பாவங்கள் குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறைவசனங்கள் 10-20 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார்.
நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். அபிரஹாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைசீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நம் முன்னோடியாய் அந்த திரைசீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தனது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். Hallelujah, Hallelujah.
Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் ஆட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாட்கி எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23-28 முடியும். ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைபலி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை இப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் எங்களுக்கு பல்வேறு விதத்தில் நீங்கள் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை நீங்கள் மகிழ்ச்சியாகவோ அல்லது ஜெப காரியமாகவோ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த அந்த கடவுளுடைய பெயரால் வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிலருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பல்வேறு காரணங்களினாலே. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து கடவுள் சார்பாக நன்றியை செலுத்துவதிலே, அன்பை வெளிப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த இறை பணியானது செயல்படுத்தப்பட எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு காரியத்தை வந்து நம்ம எடுத்த காரியத்தை விடாதபடி நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அது மனித வல்லமை அல்ல. மனித வல்லமை எவ்வளவுதான் நம்ம போட்டாலும் அதில் வேறு ஒரு வல்லமை ஒன்று இணைந்திருக்கிற போது தான் மனித வல்லமை கூட வெற்றியடைகிறது. அப்போ மனித வல்லமை வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு இறைவனுடைய கிருபை என்று சொல்லுகிறோமே, அந்த இறைவனுடைய ஒரு அருள், இறைவனுடைய அன்பு பிரசன்னம் அதற்குள்ளே இருக்க வேண்டும். அநேகருக்கு இந்த இறை வார்த்தைகள் ஒரு ஆற்றலாக, கிரியா ஊக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக, அல்லது செயல்பட முடியாத இடத்துல முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகள் மத்தியில் செயல்படக்கூடிய அந்த வார்த்தையாக இந்த வார்த்தைகள் மாற வேண்டும். எசையா 55:11 நம்ம பார்க்குறோம். 10:11 ஆண்டவர் மழையும் பனியும் எப்படி கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளைய செய்தோ அதே மாதிரி என் வார்த்தை இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு 11 ரீவசனத்தில் சொல்கிறாரு, மாறி நான் என் வாயிலிருந்து என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன், அந்த வார்த்தையை என் அனுப்புகிற அந்த வார்த்தை போய் செயல்பட்டு நல்ல. அந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எசையா 55:11 வாசித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இதுதான், எதற்காக நான் அந்த வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல். நல்ல வார்த்தை, எவ்வளவு அழுத்தமான ஆழமான வார்த்தை பாருங்களேன்.
வெற்றிகரமாக அதை செயல்படுத்தாமல் வெறுமையாக என்னிடத்திலே திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் ரொம்ப அழகாக அவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை அவரே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். வெற்றிகரமாக அதை செயல்படுத்துது, வெறுமையாக அது திரும்பி வராது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையுமே அது வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை. கடவுள் ஒரு வார்த்தை தான் அனுப்புவார், அங்கே ஒரு கோடி மக்களுக்கு அது விடுதலை தரக்கூடிய வார்த்தையாக இது மாறுது. இதுதான் அதிசயம். கடவுள் என்ன வல்லமையோடு இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கடவுள் எப்படிப்பட்ட வல்லமையோடு இருக்கிறாரு? இப்போ நாங்கள் 1000 பேர்த்துக்கு பிரசங்கம் வைப்போம். இப்போ மாதா டிவியில் பிரசங்கம் வச்சுருக்குறோம். இங்கே இந்த யூடியூப் வழியாக நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பாருங்களேன். எல்லாருக்கும் வீட்டில், எல்லா வீட்லேயும் ஒரே பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அடிப்படை காரணங்கள் உண்டு, அதுக்கு விடை வேறு வேறு உண்டு. ஆனால் நாங்கள் இங்கே கொடுக்குற வார்த்தை கடந்து போகிற போது பலர் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்களே பேசுனது போல், எங்களுக்காகவே நீங்கள் பேசுனது போல் தெரியுது, இந்த வார்த்தை என்னையை தொட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வேறாக இருக்கிற, ஆனால் வார்த்தை ஒன்று தான். நான் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை போய் அவரவருக்குரிய விடுதலையை கொடுக்கறதாக இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். அதுதான் நம்ம கடவுளுடைய வல்லமையாக நம்ம பார்க்குறோம். கடவுள் எவ்வளோ எப்படி வல்லமையோடு இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை, நம்ம நினைக்கிற மாதிரியான வார்த்தை அல்ல அது, நாம் பேசுகிற வார்த்தை மாதிரி இல்லை அது. கடவுள் கொடுக்குற வார்த்தை இன்னும் அதிகப்படியான ஒரு ஆசீர்வாதம், மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் வார்த்தை மனுவுருவானார். எப்படி வார்த்தை வந்து மனுவர் எடுக்க முடியும்? அந்த மனுவர் எடுக்கிற வார்த்தையினுடைய அபிஷேகம் பாருங்களேன். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் கூடி ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? நகை கொடுப்பார், பணம் கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், நல்ல கணவன் நல்ல மனைவி கொடுப்பாருங்கிறதெல்லாம் உலகை சார்ந்தது. ஆண்டவர் ஒரே வார்த்தையில், ஆண்டவருடைய பார்வையில் சொல்லணும்னா, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உனக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை கிடச்சிடுச்சுன்னா போதும், நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். இதெல்லாம் இருக்குமா ஃபாதர், பணம்லாம் வந்துருமா? உடனே திருப்பி நம்ம திருப்பி அங்கேயே போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அவைகள் நிறைவு செய்யப்படும்படியாக அவர் பார்த்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்ம உணர்த்த விரும்புகிறோம். இந்த நாளிலே கூட பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள், ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? மனிதருக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா, அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டானா? இதுதான் படைப்பினுடைய அதிசயம். என்ன, கடவுள் மனுஷனை முதல்ல படைக்கிறாருப்பா, அப்புறம் அந்த மனிதர்கள் வளம் பெறுவதற்காக, நல்ல வாழ்க்கையை பெறுவதற்காக அவங்களுக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது சட்டங்கள் மாறி 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 என்ன ஆயிடுச்சு, சட்டங்களுக்காக மனுஷன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இந்த மனுஷனுக்காக சட்டம் போடப்பட்டதெல்லாம் மாறி போய் இந்த சட்டத்திற்காக மனுஷன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கும் அதே சூழலை நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்காக ஒரு சட்டம் போட்டு இந்த நாட்டை மாற்றுறது, இந்த ஒரு உலகத்தை, ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு தலைவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல தலைவர்னு எப்படி நம்ம ஒரு தலைவரை நம்ம நிர்ணயம் செய்கிறோம்? இவர் நல்ல தலைவர்னு சொல்கிறோம், இவர் கெட்ட தலைவர், இவர் இந்த இவர் ஏற்றுக்கவே முடியாது, ஐ கான்ட் அக்ரி வித் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம சொல்கிறோம் ஒரு தலைவரை வந்து, அரசியல் தலைவரை, ஒரு நாட்டை ஆளக்கூடிய பெருமைக்குரிய மக்களை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது எங்கே இருக்கிறது? எந்த ஒரு தலைவன் மக்களுக்காக திட்டமிட்டு மக்களுக்கான சட்டங்களை வைக்கிறாரோ, மக்களுக்கு உதவி செய்யும், இது மக்களுக்கு இது நலன் பயக்கும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்கன்னா அந்த தலைவன் தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. மக்கள் அப்படிப்பட்ட தலைவரை தான் அங்கீகரிக்க முடியும். எவன் ஒருவன் சட்டத்தை, தனக்கு உகந்த சட்டத்தை போட்டுட்டு எல்லாரும் இந்த சட்டத்தின்படி வாழணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்கன்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சட்டம் நிறைய பேருக்கு உதவாது. உதவாத ஒரு சட்டத்தை அவர் திணிக்கிறாருன்னு சொன்னால் என்ன இருக்கும்? அவர்களுடைய சுயநலம் இருக்கும். வெஸ்டட் தாட்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு அழிவினுடைய எண்ணம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நிராகரிக்கிறோம். அப்போது கடவுள் இதை தான் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறாரு. அப்போ நாம்
கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாருனா உயர்ந்த படைப்பு. இந்த ஓய்வு நாள் வந்து என்ன செய்யக்கூடாது, மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே ஓய்வு நாள் வந்து கடவுளுடைய திட்டத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால் மனித மகனுக்கு அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆண்டவருடைய பாருங்களேன், ஆண்டவருடைய காரியங்கள். அப்போது இன்றைக்கு நாம் என்ன நினைக்கணும், இந்த ஓய்வு நாளுங்கிற கான்செப்டை நம்ம யோசிக்கிறோம். வெறுமனை ஓய்வு நாள்னு, ஓய்வு நாள் சட்டத்துக்கு உட்பட்டது தான், மனுஷனுக்கு உட்பட்டது, மனுஷனை அதுக்காக இல்லை அதுக்காக இல்லைன்னு நம்மலாம் பேசுகிறத வச்சுக்கிட்டு அப்போ ஓய்வு நாளை தான் கடவுள் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஓய்வு நாள் என்பது அங்கே முரண்பட்டு கிடந்த ஒரு அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. கடவுள் அந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு, கடவுள் தான் அதை அனுமதிக்கிறாரு. ஆனால் கால சூழலில் இந்த ஓய்வு நாள் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்படி மாற்றப்பட்ட முரண்பட்டு கிடக்கிற சில சட்டங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுறார். அதை தான் சொன்னார், மோசே சட்டத்தை உருவாக்குனார், நான் அந்த சட்டத்தை நிறைவாக்க வந்திருக்கிறேன், அழிக்க வரலை, நிறைவாக்குறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நாம் அந்த நிறைவை நோக்கி போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஓய்வு நாளுக்குரிய சில கடமைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, சட்டம் சொல்லுது அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும். சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது அப்படின்னு இருந்துடக்கூடாது. சட்டத்தை கடந்த ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகணும். இன்றைக்கி இந்த உலகம் வந்து நமக்கு நிறைய சட்டங்களை கொடுத்துட்ருக்குது. இப்போ கடவுள்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. கடவுள் இருந்தால் எங்கே இருக்கிறாரு? ஒரு சிலர் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறதை போல் திரைப்படங்கள் எல்லாம் சித்தரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடவுள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன், கடவுள் இருந்தால் வந்தார்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய நிலையை வந்து ஒரு அவமானத்திற்குரிய அடையாளமாக மாற்றுறாங்க. கடவுள் நேராக வரமாட்டார்ல, அதனால் தைரியமாக சொல்லலாம் கடவுள் இப்படி இருந்தால். நம்ம எதை வேணாலும் பேசலாம், கடவுள் உடனே உடையாந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது இல்லை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, கடவுளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் ஏன் பொறுமையாக இருக்கிறாரு நமக்கு தெரியல, ஏன்னா அவருடைய பொறுமையை நம்மால் அளவிட முடியாது. ஏன்னா பெரும்பாவியையும் கடவுள் விட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பெரும்பாவியையும் எதுக்கு, அவனுக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறார், மனமாட்டத்திற்கான நாளை. அப்போ கடவுளுடைய காரியங்களை நம்ம காண முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ தான் இந்த கேள்விகள்லாம் வருது, அப்போ கடவுளை தேடி போகணுமா, ஏன் இந்த கடவுளை நான் நம்பணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த கடவுளை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ விலகி போய் அவங்க எங்கே போய் இருக்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய காரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உடனிருப்பை வச்சுக்கொள்கிறாங்க. பணம், பெருமை, அதிகாரம் இதெல்லாம் அவங்களுடைய எதிர்நோக்காக மாறுகிறது. பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு நண்பர் வந்து ஒரு தெரிஞ்சவரோட பேசி கொண்டிருந்தபோது அவர் சொல்கிறாரு, அவர் இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க. குடும்பம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவர் வெளிநாட்டில் அவர் இருக்கிறாரு. பல வருடங்களாக சில காரணங்களை முன்னிட்டு அவர் அங்கேயே இருக்கிறாங்க. அவர் இங்கிட்டு வந்துட்டால் திரும்பி போக முடியாது அந்த வெளி தேசத்துக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, நான் பணம் சம்பாதிக்கணும் நிறையா, நான் வீடு கட்டணும், நான் வந்து கார் வாங்கணும், நான் இன்னும் சில சாதனைகள் எல்லாம் நிறையா செய்யணும். அப்போது இதை பிராக்கெட் பண்ணி பார்க்குறோம். அவர் சொல்கிறத, ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும், இப்படி அவர் சொல்கிற விஷயங்கள். இது எத்தனை வருடங்களான கனவு பார்த்திங்கன்னா, 20 வருடத்துக்கு மேலான கனவாக அவர் என்ன செய்கிறார், குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருடம் ஒன்று, அது ஒரு 5 வருடம்னாலே அது பெரிய ஒரு இது, 10 வருடம்னா அதை விட பெருசு. இப்போ 20 வருடமாக அவர் எந்த எதிர்நோக்கோடு இருக்கிறாருன்னா பாருங்கள், எந்த எதிர்நோக்கோடு அவர் வந்து கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரா, இல்லை வெளி அடையாளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரான்னா, அவர் வெளி அடையாளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், பணத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கார். அப்போ அவருடைய எதிர்நோக்கு பூரா உலகை சார்ந்த அடையாளங்களாக மாறி இருக்கிறார், உலகை சார்ந்த ஒரு அடையாளம். அப்போ அவர்கிட்ட எதிர்நோக்கு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அந்த எதிர்நோக்கு அவருக்கு கடவுளை சாராத எதிர்நோக்காக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி நாமும் இந்த உதாரணத்தை நம்ம கேட்குற போது நாம் யோசித்து பார்க்கணும், என்னுடைய எதிர்நோக்கு எதை சார்ந்ததாக இருக்கிறது, இந்த எதிர்நோக்கு என்பது கடவுளை சார்ந்ததாக இருக்குதா. அப்போ இந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தை என்ன சொல்லுது, இதை நம்ம தேடி பார்க்கணும். எதிர்நோக்குனா என்ன,
நிறைய இந்த வார்த்தையை வந்து இப்போ புதுசாக பைபிளில் நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எதிர்நோக்கு அப்படின்னு. என்ன எதிர்நோக்குனா என்ன? கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை எதிர்நோக்கி இருப்பது, அதுதான் பைபிள் சொல்லுகிற விளக்கம். கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்நோக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஒரு காரோடைய அடையாளம் தெரியும் நமக்கு, இதுதான் இந்த கார் தான் நான் வாங்க போகிறேன். இது வந்து அழிந்து போகிற எதிர்நோக்கு. இதை ஒரு எதிர்நோக்கில் வைக்கலாம். ஆனால் இந்த எதிர்நோக்கு உலகை சார்ந்த எதிர்நோக்கு. ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு வீட்டை பார்த்தேன், இந்த அங்கே போனேன், ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு மாதிரியே நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறது, எதிர்நோக்கி இருப்பது, அதற்காக ஓடுறது பேர் பைபிள் சொல்லக்கூடிய எதிர்நோக்கு அல்ல. அந்த எதிர்நோக்கு உலகத்தை சார்ந்தது. அதற்காக அந்த எதிர்நோக்குகள் தவறு, முற்றிலும் தவறுன்னு நம்ம சொல்லிடலை, முற்றிலும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த எதிர்நோக்கை பற்றி நம்ம பிரித்து காட்டுகிறோம். இந்த எதிர்நோக்கு அப்படிங்கிறது வந்து கடவுளை சார, உலகத்தை சார்ந்த ஒரு எதிர்நோக்காக இருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுகிற எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, இதுதான் அந்த எதிர்நோக்கினுடைய அடையாளம். கண்ணுக்கு புலப்படாத நிலை விஷயத்தை குறித்து நம்ம கடந்து போகிற மனநிலை, அந்த காரியத்தை குறித்த ஒரு ஐயமற்ற மனநிலை, நான் போகிறது சரிதான் அப்படின்னு நம்புறது, இதுதான் எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கைத்தான் விவிலியம் பேசுகிறது. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு முன்னுரையாக, முன்மொழியாக அவங்க வைத்திருக்கிறாங்க. எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. ப்ரைஸ் த லார்ட். பாருங்க, இப்போது கடவுளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நான் தான் கடவுள்னு சொல்லுவாரா, இல்லை கையை பிடிப்பாரா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார் அவர். கடவுள் எல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் நேரடியாக வந்து நம்மளுக்கு அதை செய்கிறதில்ல. அப்படி விரும்புகிறவங்க என்ன செய்வாங்க? நேரடியாக வந்து செய்யணும்னா எதிர்பார்ப்பாங்க, கிடைக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடவுள்னு சொல்கிறது பொய் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க அவங்க? ஒருவேளை அவங்க நேர்மையாக வாழணும்னு நினச்சா விழுமியங்களை வைப்பாங்க, நேர்மையாயிரு, உறுதியாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடவுளுடைய விழுமியங்கள் தான், நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கான்செப்ட் ஆஃப் காட், இந்த விழுமியங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த வடிவம் நம்ம கொடுக்குறோம் இந்த கடவுளுங்கிற வார்த்தையில். அப்போது பைபிள் இதை கடவுளை பற்றி தான் நிறையா பேசியிருக்கு. எல்லா மதங்களும், மதத்தினுடைய எல்லா கோட்பாடுகளும் ஒரு கடவுளை பற்றி தான் பேசுது. அப்போ அந்த கடவுள் நமக்காக எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்புறது, இந்த கடவுளை நோக்கி நாம் போகிறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நம்ம திட்டமிடுறது, எதிர்நோக்கினுடைய வழிமுறை அது. இந்த எதிர்நோக்கு உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது சில பேர் என்ன செய்வாங்க? விழுமியங்களை வச்சுக்கொள்வாங்க. நல்ல விழுமியங்கள் தான், நல்ல மாரல் கேரக்டர்ஸை அவங்க என்ன செய்துட்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த கடவுள்லாம் இருக்கிறாரு, கடவுள் தான் இதை செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நல்லவங்களை மட்டுமே வச்சு பேசுகிறோம், தீயவர்களை வச்சு பேசலை. இப்போ நல்லவர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்களை இரண்டாக பிரிக்கிறோம். அவங்க கடவுளை நான் ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், பூலகத்தில் நல்ல மாதிரியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு வடிவம் அவங்க கொடுக்கறதில்ல, கடவுளுங்கிற வடிவம் கொடுக்கறதில்ல. அப்போ கடவுள் இருக்கிறாரு, நம்ம அவரை தேடி போகணுங்கிற அந்த எதிர்நோக்குங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எதிர்நோக்கு இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? நல்ல நான் அடித்தா அவனுக்கு வலிக்கும், அதனால் நான் அவனை அடிக்க மாட்டேன். அவன் எனக்கு திருப்பி அடித்தா எனக்கு வலிக்கும், அதனால் நான் அவனுக்கு அதை செய்ய மாட்டேன். அவனுக்கு பசிக்குதா, சோறு போடுவேன். ஏன்னா எனக்கு பசிக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் சோறு போடுவேன். இது விழுமியங்களை மட்டும் வைத்து கொண்டு வாழ்கிறது. நல்ல நல்ல குணாதிசயங்கள்னு சொல்லுவோம், நல்ல விழுமியங்கள், நல்ல சில வாழ்க்கை முறைகளை அமைச்சு கொண்டு அதன்படி வாழ்ந்துட்டு போகிறது. இப்போ இவங்களுக்கு என்ன வாழ்க்கை? இன்றைக்கி கிடைச்சா சாப்பிடுவோம், என்ன என்கிட்ட இருக்குதா நான் பகிர்ந்து கொள்வேன். அதுக்கப்புறம் என்ன? அந்த எதிர்நோக்குங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்நோக்குங்கிறது என்ன? அடுத்த கட்டமான ஏதோ ஒன்றை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுதான் எதிர்நோக்கினுடைய வாழ்க்கையை இங்கே நிர்ணயம் செய்கிறது. நமக்கு இப்படி இருக்குது, நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை சார்ந்த ஒரு விழுமியமாக மாறிவிடக்கூடாது. நல்ல விழுமியம்தான், நல்ல காரியம்தான். ஆனால் நம்ம அதை எதற்காக செய்கிறோம்? அது தெரியாமல் நம்ம செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நல்லவங்க தான், ஆனால் அவங்க எந்த ஏரியாவுக்குள்ளே வரணும்னா இந்த எதிர்நோக்கு கொண்டு இருக்கிற ஏரியாவுக்குள்ளே வரணும். வராமல் அவங்க வந்து தங்களுடைய அறிவால் பேசி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா
அது சுயநலம். எனக்கெல்லாம் தெரியும், என்னுடைய அறிவு சொல்லுது இதுதான் ரைட்டு அப்படின்னா, நம்மை விட உயர்ந்த ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவுக்கு என்ன பெயர் நம்ம சொல்ல முடியும்? நமக்கு மேலே ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது, நம்மளால் வானத்துக்கு மேலே யோசிக்க முடியல. எத்தனை மூளைகள் நம்மளுடைய தேசத்தில் சேர்ந்து, உலக நாடுகளே எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை மூளைகள் உட்காந்துக்கிட்டு, பெஸ்ட் மூளையெல்லாம் உட்காந்துக்கிட்டு வானத்தில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இன்னும் நிலாவை போய் இப்போ தான் தொட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கோள்களை போய் இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், வி டோன்ட் நோ. நமக்கு இதை மாதிரி கோள்கள் மில்லியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வானத்தில். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. அப்போன்னா நம்ம அறிவு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, லிமிட்டடுன்னு சொல்லுவோம். அப்போ தான் என்ன சொல்கிறோம், இந்த எதிர்நோக்குங்கிற கதவை நம்ம திறந்து வைக்கிறோம். நம்மளுடைய கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கிறது, நம்மளுடைய மனித நிலை கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறதுன்னா, கட்டுப்படாத ஒரு அபிஷேகம் மேலே இருக்குது. அது என்னன்னு தெரியாத போது, நான் என்னுடைய உள்ளத்தை அந்த கட்டுப்படுத்த முடியாத அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு கிடக்கிற அதிசயத்திற்காக நான் திறக்கிறேன் பாருங்கள், அதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு. பாருங்கள், அதை தான் சொல்லுது, இந்த எதிர்நோக்கு உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. இதைத்தான் நம்ம வைத்துக்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோம். திருப்பாடல் 119:82 சொல்லுது, உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின, எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. அப்போ கடவுளுடைய வாக்குறுதியை அவர் மனுஷன் எதிர்பார்த்து கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கல. அப்போது நம்ம மனசுக்குள்ளே எப்படி ஒரு பலவீனம், ஒரு விதமான வழி, ஒரு விதமான வேதனை, பூத்து போயின்னு கண்கள் அப்படியே பூத்து போயிடுச்சு. என்ன வாக்குறுதிகள் எப்போ நிறைவேறும் தெரியல. திருத்தூதர் பணி 26:6, நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன். அப்போ பவுலடியாருடைய அந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்குற போது, அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒன்றை பேசுகிறாங்க. கிறிஸ்துவை பற்றி பேசுனாங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி பேசுனாங்க, கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி பேசுகிறாங்க. இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்க கடவுள் பற்றிய கொள்கை, அவங்க கடவுளை பற்றி நினைத்து கொண்டிருந்த அடையாளங்கள் வேறு. அப்போ இவங்க வந்து மூதாதையர்களுடைய அந்த காரியத்தெல்லாம் எடுத்து ஒரு மறு உருவாக்கம் செய்கிறாங்க. அப்போ மறு உருவாக்கம் செய்து கடவுளுடைய வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது, இதை எதிர்நோக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு முடியல. இவங்க அதை எதிர்நோக்குவதால் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இதை தான் அவர் திருத்தூதர்கள் சொல்கிறாங்க. எதிர்நோக்கி இருக்கிறோம், எங்களுக்கு அடுத்தது ஒரு வெற்றி வாகை உண்டு. கிறிஸ்து சும்மா வரலை, திட்டத்தோடு வந்தார். அதை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதனால தான் இங்கே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற அவர் சொல்கிறார் பாருங்களேன். அப்போ எதிர்நோக்கு என்பது நமக்கு என்னென்னு தெரியாமல் நம்ம இனிமேலும் பயணிக்கக்கூடாது பிள்ளைகளே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கிறிஸ்டீனாக இருக்கிறேன். எப்படி கிறிஸ்டின்னு, வீட்டில் கிறிஸ்தவ படம் வச்சுருக்கிறேன், நான் கிறிஸ்டின் மோதிரம் சிலுவை போட்டிருக்கிறேன், அல்லது கோயிலுக்கு போகிறேன் கிறிஸ்டின், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், நான் புத்தாண்டு கொண்டாடுவேன், நான் வந்து ஈஸ்டர் கொண்டாடுவேன், இதெல்லாம் கிறிஸ்துவ அடையாளங்கள். நான் மற்றவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க வரும்போது நான் தள்ளி நின்றுப்பேன். இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ அடையாளமாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அப்போ எதிர்நோக்கு கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். பாருங்கள், ரோமையர் 5 எதிர்நோக்குனா என்ன, துன்பத்தால் மன உறுதி. இந்த எதிர்நோக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுது, துன்பம் வருகிற போது அதை நீ தாங்குறனா அப்போ கிடைக்கிறது மன உறுதி. மன உறுதியால் என்ன கிடைக்குதுன்னா, தகைமை கிடைக்குது. தகைமைனா என்னென்னா, கேரக்டர். ஒரு மனுஷனுடைய கேரக்டர் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகளை வந்து நம்ம காலையில் எழுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை 5 எந்திரிச்சிரும் டான்னு அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்கிறாங்கன்னா, திடீர்னு அது கற்றுக்காது. சிறு குழந்தையாக இருக்கிற போது நம்ம தூங்க வச்சுக்கிட்டே இருந்தோம், அப்போ தூங்குறது குழந்தையினுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு வருகிற போது அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எந்திரி, பாடசாலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் எழுந்திரி, அவங்கள எழுப்பி விடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா, கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த குழந்தை 8 வரைக்கும் தூங்கினா நல்லா இருக்காது, கேரக்டர் ஃபார்மிங் நடக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வருதுன்னா, துன்பம் வருது. குழந்தைக்கு இது வலிக்கும்னு தெரியும். ஒரு நல்ல தாய் தப்பேன் அப்படி தான் செய்வாங்க. நல்ல தாய் தந்தையாக இல்லாதவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்களும் 8 வரைக்கும் தூங்குவாங்க.
அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பல்லு விளக்காமல் கொண்டு போய் விடுற தாய் தந்தையரெல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்க பல்லே விளக்காமல் மூஞ்சில் பவுடரை போட்டு ஓடு ஓடு ஓடு. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்புகிற பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, கடுமையான நெஞ்சத்தினர் இவங்கள்லாம். பிள்ளைங்க போய் அசம்பிளியில் மயக்கம் போட்டு கீழே விழுவுறதை நான் பார்த்துருக்குறேன். கீழே மயங்கி விழுவாங்க குழந்தைங்க. கேட்டால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், உனக்கு அதுக்கு தான் அறிவையும் ஆற்றலையும் கடவுள் கொடுத்துருக்கிறார். குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு வாயில் சொல்கிறதுக்காகவா உன்னை எத்தாம் பெருசாக வளர்த்து வச்சுருக்கிறாரு? ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறாரு. குழந்தைக்கு எந்த எப்படி ஊட்டிவிடணுன்ற ஆற்றலும் ஞானமும் நமக்கு வேணும். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி எந்த அந்த உணவை கொடுக்கணும், எந்த மாதிரி உணவு குழந்தைக்கு பிடிக்குது, அதெல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும். நிறைய வழிகள் உண்டு. நான் செய்கிறது தான் செய்வேன், நீ சாப்பிட்றது தான் சாப்பிட்டு சாப்பிடாட்டினா போ அப்படின்னு தாய் ஒரு தகப்பன் சொல்கிறாங்கனாக்க, அந்த தாய் தந்தை வந்து இம்மாரல்னு சொல்லணும். ஒழுக்கம் கெட்ட நிலை. ஒழுக்கம்னா நம்ம உடனே செக்ஷுவாலிட்டியில் மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தையை தன்னுடைய நிலைக்கேற்ப அவங்க வளர்க்க தெரியாத தாய் தந்தை. பாருங்கள், இது அவுட் ஆஃப் ட்ராக்காக இருந்தாலும் இந்த நேரத்துலலாம் இதெல்லாம் சொல்லணும் பாருங்களேன். அதனால தான் சொல்லுகிறோம், இந்த காலையில் குழந்தைய எழுப்பணும், அது வழி தான். அப்போ தாய் தந்தை முதல்ல எழும்பணும். அவங்க எழும்பிட்டு தான் என்ன குழந்தைய எழுப்ப முடியும். இவங்களே இழுத்து போத்திட்டு படுத்து கிடந்தாங்கனாக்க, இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இந்த ஐடி ஃபீல்டு, அந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டுங்கிறாங்க. ராத்திரி பூரா வேலை செய்கிறேன். நீங்கள் என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் இந்த கேரக்டர் ஃபார்மிங் இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். துன்பம் அந்த குழந்தைகளுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். காலையில் எழுப்பும் போது குழந்தைங்க அழுவாங்க தான், குழந்தைங்க சிணுங்குவாங்க. குழந்தைங்க அதுக்கு தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, காஃபியை போட்டு கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதை எழுப்பி இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த துன்பத்தினால் என்ன வருதுன்னா மன உறுதி வருது. அந்த குழந்தை எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி, இதை நான் செய்யணுங்கிற உறுதி. தங்கல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு மன எழுச்சிக்கான ஒரு படம், தங்கல்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் அது. அதை எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்ல படமாக இருக்குது, பாருங்கன்னாங்க. இட் இஸ் செல்ஃப் மோட்டிவேட்டிங், ஒரு 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 சேலஞ்சிங் படம் அது. ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படம்னு வச்சுக்கொள்ளலாம். அதில் ஒரு தகப்பன் என்ன செய்கிறாரு, தன் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒரு பெரிய ஒரு போராட்ட காலத்திற்குள்ளே அவர் மல்யுத்தத்துக்கு தயார்படுத்துகிறார். அப்போ அந்த குழந்தைகள் அதனால் அழகாக சித்தரிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த குழந்தைகள் முதல்ல கஷ்டப்படுவாங்க, ஓடுறதுக்கு, ஜாகிங் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு அவங்க அந்த கடைசி நேரத்தில் தான், அந்த படத்தினுடைய நிறைவில் அவங்க வெற்றி பெறும்போது, பெரிய ஒரு வெற்றியை அவங்க சந்திக்கிற போது தன் தகப்பனை வந்து அவங்க உயர்வாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி துன்பத்தால் என்ன வருதுன்னா மன உறுதி வரும். அவங்களுக்கு அதுதான் உருவாக்குறார் அந்த தகப்பன் அந்த படத்தில், அதுதான் காட்டுவான். மன உறுதி, உன்னால் முடியும். அப்போ மன உறுதியால் என்ன விளையுதுன்னா கேரக்டர் ஃபார்மிங் ஆகுது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கேரக்டரே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கேரக்டரில் ஃபால்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அது எதனால், இந்த மன உறுதி, இந்த துன்பத்தினால் மன உறுதி வரலை, அதனால் கேரக்டர் ஃபார்மிங் இல்லை. அப்போ கேரக்டர் எப்படி வேணாலும் வாழலாம், யாரை பார்த்தனாலும் சிரிக்கலாம், எப்படி வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியல எப்படி உட்காரணும். எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்க வந்தால் எந்திரிக்கணும். சேரில் உட்காந்துருந்தோன்னா பெரியவங்க வந்தால் எந்திரிக்கணும், இல்லாட்டினா உழுவோம், அடி டம்முன்னு உழுவோம். வாங்கியிருக்கிறோம். ஒரு தடவை ஒருத்தரவங்க வந்துட்டாங்க, நான் சாட்டு காலை ரெட்டின கால் போட்டுட்டு சேரில் உட்காந்துருந்து அப்படியே பதில் சொல்லிட்டேன் வீட்டில். அவங்க போய் இங்கிட்ட போனோடனையும் அப்பா ஆரம்பிச்சிட்டார், தோசை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓ, தோசை ஊற்றுறதுக்கு நம்மளை பாருங்கள், டம்மு டம்முன்னு கொடுத்தாரு. ஒரு பெரியவங்க வராங்க, எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னு பாருங்கள். கற்றுக் கொடுத்தது, அடி உளுந்தப்போ வலிச்சுது, ஆனால் இப்போ புரியுது. இப்போ கூட பெரியவங்களை வந்து வாயா போயா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஒரு சில பெரியவங்கள்லாம் சும்மா கேஷுவலாக கூப்பிடுறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறதில்ல. அப்பாவை பார்த்து அப்பா வருது, எங்கள் அப்பா வருது. பாருங்கள், இந்த டெர்மினாலஜி இது ரொம்ப கேஷுவலாக, இது நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து எந்த குழந்தையாவது ஃபாதர் இங்கே வா ஃபாதர் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், நீங்கள் விட்டுடுவீங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க விட்டுருவாங்களா, ஃபாதர் இங்கே வா ஃபாதர் அப்படின்னா? அப்போது என்னையை கூப்பிட்டா தப்பு, உங்களை கூப்பிட்டா ரைட்டா? அப்போ அப்பாவை பார்த்து அப்பா இங்கே வாப்பா அப்படின்னும் போது அப்பாவுக்கு அந்த உணர்தல் இல்லை. அம்மா இங்கே வாம்மா அப்படின்னா உணர்தல் இல்லை. இந்த வா போங்கிற கேட்டகரி யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆடு வருது, மாடு வருது, பன்னி வருது, நாய் வருது, அம்மா வருது, அப்பா வருது. பாருங்கள், நம்ம எந்த நம்ம அந்த அப்போ என்ன செய்யலைன்னா இந்த பிள்ளைங்களை ஃபார்மிங் கொடுக்கல. அப்பாவை அப்படி சொல்லக்கூடாது, அப்பா வாங்க, அந்த மரியாதையினுடைய சொல்லாடல் இருக்குது இல்லையா,
அப்பா வாங்க, அம்மா வாங்க, அப்பாவையும் அம்மாவையும் வாங்கன்னு கூப்பிடணும். நான் என் சகோதரனை, மூத்த சகோதரரை நான் பல வருடங்களாக வாடா போடான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ செமினரிக்கு போய் சில விழுமியங்களை இப்படி காதில் வாங்க கற்றுக் கொடுத்தணும்னு நான் என்னை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்து அண்ணன் வாங்க அப்படின்னேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு, என்னை என்ன கிண்டல் பண்ணுறியா, ஏன்னா இது வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு வந்து அண்ணன் வாங்க அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, நான் கிண்டலுக்கு கூப்பிடலை, நான் உண்மையாக தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை புரிய வைக்கிறதுக்கு, அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், பெற்றோர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் பிள்ளைகளெல்லாம் நம்ம அதுக்கு நாம் ஃபார்மிங் எடுக்கணும். கணவனை வந்து கூப்பிடும்போது சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, தா இங்கே வா, இங்கே தா இந்த சாமி வந்திருக்கார், போய் காப்பி வாங்கிட்டே அப்போ. எங்களுக்கு அந்த நேரம் அந்த காப்பியை குடிக்கணுமான்னு இருக்கும். அந்த வீட்டுக்காரர் சலனமே இல்லை, வந்தா இங்கேவா, யாரை கூப்பிட்றோம், வீட்டுக்காரரையா, ஓகே இது தனிப்பட்டதுமா, நாங்கள் இருக்கும்போதே எப்படி கூப்பிட்டீங்கன்னா, நாங்கள் இல்லாதப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதான் நான் யோசித்து பார்க்குறேன். வீட்டுக்காரமாக தடி இங்கே வாடி பாருங்கள். ஒரு ஒரு மனைவியை கூப்பிடும்போது செல்லமாக நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் சாதாரணமாக கூப்பிடும்போது வாமா வாங்கம்மா, என் மனைவி, நிறைய பேர் அந்த பெருமையாக நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரங்க வருவாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களை குறித்து மனைவியை குறித்து ஒரு கணவன் பேசும்போது அவங்க இவங்க அப்படி தான் பேசுவான், அவன் நல்லா பண்ணுவா, என் வீட்டுக்காரி சொல்லிட்டா அப்படி நிற்பா அப்படின்னு பேசுகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இது எங்கன்னா அந்த கேரக்டர் ஃபார்மிங் சரியாக நடக்கலை. அதுக்கு தான் சொல்கிறோம், இது ஒன்றும் டிலே ஆகுது, லேட் இஸ் பெட்டர் தென் நெவர்னு வாங்க ஆங்கிலத்தில், நீ செய்யாமலே இருக்கிறதுக்கு லேட்டாவது செய்யணும் வாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ செய்யாமலே இருக்கிறதுக்கு லேட்டாக போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி செய்வோமே. இந்த கேரக்டர் ஃபார்ம் எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னா, எதிர்நோக்கு அப்படிங்கிற காரியத்துக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம் இதெல்லாம். அதனால் எதிர்நோக்கு சும்மா சடக்குன்னு வந்துடாது பாருங்களேன். இந்த மாதிரி நம்மளை எந்தெந்த காரியத்தில் நம்ம வந்து கேரக்டர் பில்டிங் நடந்திருக்கிறோம், நம்மளுடைய அந்த பர்சனல் பில்டிங்னு சொல்லுவோம், அது நடந்திருக்கோ, கட்டப்பட்டு இருக்கிறதோ, அது மேலே தான் இந்த எதிர்நோக்குங்கிற ஒரு உயர்ந்த அடையாளம் வந்து உட்காரப்போகுது. துன்பத்தால் மன உறுதி, மன உறுதியால் தகைமை, தகைமைனா கேரக்டர், கேரக்டரால் தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, அப்போ எதிர்நோக்குக்கு இதெல்லாம் ஃபார்மேஷனாக இருக்கிறது. ரோமையர் 15:4 சொல்லுது, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பேஸில் இருந்தால் தான் மேலே அந்த எதிர்நோக்கு வைக்கப்படும். அதே மாதிரி மீட்பு திட்டத்திலையும் ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தை வச்சு ஆரம்பித்தார். அது ரைட்டு கிடையாது. இப்போ மோசேன் சட்டத்தை கொடுத்தாரு, இயேசு நிறைவாக்கும், அப்போ மோசேன் சட்டம் தப்பா, அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படி தான், அது நிறைவில்லை, அப்படியே மெதுவாக ஃபார்ம் ஆகி கடவுள் இயேசுசாமி வந்து அதை நிறைவாக்குறார். ஏன்னா அந்த நிறைவுக்கு மேலே தான் எதிர்நோக்குங்கிற ஒன்று உட்கார முடியும். அதனால தான் இயேசு இன்னைக்கு நமக்கு முன்னாடி வரதில்லை. ஏன்னா நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, யூ ஃபாலோ த சர்ச், திருச்சபையை நீ ஃபாலோ பண்ணு, திருச்சபை உனக்கு இந்த ஃபார்மேட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், திருச்சபையை கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கி திருச்சபை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தணும். பாருங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. பார்த்தீங்களா, இந்த பைபிள் கொடுக்குற மறைநூல் கொடுக்குற அந்த நம்பிக்கை, மன உறுதியால் ஊக்கத்தினால் எதிர்நோக்கு உண்டாகிறது. பாருங்கள், ரோமையர் 5:5, நான் இப்படியெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறேனே, இது எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. இப்போ நாங்கள் நிற்கிறோம், குருக்கள் கன்னியர்கள் பாருங்கள், எங்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்களாவது ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே, அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யோசிக்கிறீங்களே, ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சேன், அப்போ நாங்கள் எப்படி யோசிக்கிறது? அப்போ இந்த அடையாளங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு, இது ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரோமையர் 5:5, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் நம்மளை அந்த எதிர்நோக்கை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்குது. தூய ஆவி கொடுக்குற அன்பினுடைய அடையாளம் இது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தூய ஆவியினால் உந்தப்பட்டு அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வீணாக போய்டும்னு நினைக்காதீங்க. கடவுள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இருக்கிறார், அவைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் கொடுக்க போகிறாரு. ஆகவே தான் இந்த பைபிள் சொல்லுது பாருங்கள், கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை
மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி. அதில் பைபிளில் முதல் வாசகத்தில் இன்றைக்கி வரக்கூடிய வாசகத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் வரும் பாருங்கள், அந்த பின்பகுதியில் வரும், இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இந்த எதிர்நோக்கு, எந்த எதிர்நோக்கு, ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தம் வாக்குறுதியை, தம் திட்டத்தின் மாறாத்தன்மையை, ரெண்டு வார்த்தை வரும், வாக்குறுதி திட்டம். கடவுள் திட்டத்தையும் கொடுத்து அந்த வாக்குறுதியும் கொடுக்குறாரு. இதுதான் அந்த இரண்டு காரியங்கள். அந்த இரண்டு காரியத்தையும் நாம் உணர்ந்து, இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாக இருக்க முடியாது. அப்போ யார் ஒருவர் இந்த எதிர்நோக்கு, கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரு, திட்டத்தை கொடுக்குறாரு, இதன்படி நம்ம நடக்கணும்னு நமக்கு வலியுறுத்துறார், இதை கண்டுபிடிச்சி போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. இது எது பாருங்கள், இயேசு கிறிஸ்துன்னு பின்னாடி சொல்லப்பட்டது, இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னாடி சொல்லும்போது இதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த காரியத்தினுடைய அடையாளம் என்ன? அப்போ இயேசு அப்படிங்கிற வார்த்தை வெறும் நபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, கடவுளுடைய திட்டத்தையும் வாக்குறுதியையும் அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இயேசுங்கிற வார்த்தை. இயேசு கொடுத்த தந்தை கொடுத்த வாக்குறுதியையும் தந்தை கொடுத்த திட்டத்தையும் எடுத்து என்ன நடக்க போது, சாவு தான் வரப்போகுது. சாவுக்கு பிறகு என்ன, அதுக்கு அங்கிட்டு தான் எல்லாமே இருக்குது, நமக்கு தெரியல இன்னும். அங்கே அதுக்கு பிறகு அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் இயேசு சாமி என்ன செய்தார், தாண்டி குதித்தார் அந்த சைடு. நீயும் குதிப்பா, உனக்கும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னாரு. அப்போ வா, அந்த சைடு என்ன இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் கடவுளுடைய வாக்குறுதியையும் திட்டத்தையும் வைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் ஓய்வு நாளை போன்ற ஒரு அடையாளம் அல்ல, அதை விட கடந்த ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அன்புடன் அழைத்து கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல பைபிள் சொல்லுது பாருங்க. முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்களேன், ஏதோ உலகத்தில் நல்லவங்களாக வாழணும்ப்பா, அவ்வளோதான், வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களைப் போல அல்ல. 1 தெசலோனிக்கர் 4:13 சொல்லுது, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம், எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. எதிர்நோக்கு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, நல்ல மனுஷன் வாழ்ந்தாருங்க, நல்லா இருந்தார், அவர் இப்போ எங்கே போகிறார், கடவுள்கிட்ட, அதை பற்றி தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுண்ணா, இந்த உலகத்தில் இருந்தார், நல்லா இருந்தார், போயிட்டு வரட்டோம். அவர் பாருங்கள், எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நாமும் துயருறக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அப்போ நாம் ஆண்டவரை எதிர்நோக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாய், 1 தெசலோனிக்கர் 5:8 சொல்கிறது, பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், நம்பிக்கை அன்பு மார்பு கவசமாக, மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு தலைச்சீராவாக அணிந்து கொள்வோம். அவ்வளோதான், நம்பிக்கை அன்பு மார்பு கவசமாக இருக்கணும், மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு தலைச்சீராவாக அமையணும். சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எதை உங்களுடைய அணிகலன்களாக அணிந்திருக்கிறீங்க, அந்த அணிகலன்களை அணிந்து ஆண்டவருடைய மகிமைக்காக ஓடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். உள்ளமெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் மள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் மள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் பரிசுத்தவையின் அனைத்து நலன்களுக்காக உமது கையின்றி வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து
இறைபற்றுதலோடு தங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அத்தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலின் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதில் ஆள்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த பலியை எங்களோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள், திருப்பலியை ஒப்புக் கொடுக்க மன்றாடி இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதியும், உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு எதிர்நோக்கை அளிக்க இறங்கி வந்த ஆண்டவர். எதிர்நோக்கினுடைய ஆழத்தை உணர்த்திய அன்பு இறைமகன் இயேசு, இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவருடைய எதிர்நோக்கை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான வழி படியின் நிலைகளை நம்ம பார்த்தோம். துன்பத்தால் மன உறுதி, மன உறுதியால் தகைமை, தகைமையால் எதிர்நோக்கு அப்படின்னு. அந்த எதிர்நோக்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மீட்பு கிடைக்கும் போது. அப்போ அபிஷேகத்தில் நாம் இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே இணையணும்னா அதற்கு முதல் படி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். இதோ ஆண்டவரை உள்ளத்திலே வந்திருக்கிற அந்த இறைமையை ஆராதித்து துதித்து, இப்படி கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்புறது, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு சொல்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்கிறது. சிம்பியோன் இயேசுவை பார்த்த உடனே என்ன சொன்னார்? ஏதோ மீட்பை என் கண்கள் கண்டுவிட்டன. அப்போ ஆண்டவருடைய ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் காத்திருந்த மனுஷன். ஏதோ அன்கு அண்ணாள் என்கிற மகள் காத்திருந்தார். சும்மா அறிவு நிலையில் ஓடின பிள்ளைகள் அல்ல. இதோ இறைவாக்கினுடைய நூல்கள் எல்லாம் கடவுளுடைய காரியத்தை உணர்த்துகிற அடையாளம். ஆகவே நல்லவர்களாக மட்டும் இருப்பது நல்லதல்ல, மாறாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருப்பது,
ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவருக்கு உகந்த அந்த நிலையை அவர் கொடுக்கும்படியாக ஆராதித்து அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற மனநிலையோடு பாடி துதிப்போம். ஆராதனை ஆராதனை அமே துதி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதித்து துதிக்கிற போது மீட்பை கண்டுகொள்ளப் போகிறீர்கள். எதிர்நோக்கினுடைய ஆழத்தை பெற்றுக் கொள்வீங்க. நம்பிக்கையோடு நாம உயர்ந்த அரியணையில் நமக்காய் விட்டிருக்கிற தெய்வத்தை துதித்து பாடுவோம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆமே துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவப்பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவப்பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, பேகுஸ்தப்புமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேவஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஸ்துதி ஆராதனை 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 ஆமென் இயேசுவே ஸ்துதி ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனை ஆராதனை உம்மை ஸ்துதிக்கிறோம் பிதாவே ஸ்துதி ஆராதனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே
ஆராதனையின் தேவன் துதிக்கப்படுவாராக. மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதிக்கப்படுவாராக. அப்பாவுக்கே என் தந்தைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஸ்தோதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரியவரை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரை ஸ்துதிக்கிறோம். பரமனை ஸ்துதிக்கிறோம். நித்தியரை ஸ்துதிக்கிறோம். நிலைவாழ்வின் இதோ உத்தமரை ஸ்துதிக்கிறோம். நிலைவாழ்வின் அபிஷேகத்தை கொடுப்பவரை துதிக்கிறோம். பரிசுத்தரே அமை துதிக்கிறோம். கிருபை உடைத்தானவரே அமை துதிக்கிறோம். இதோ என்றென்றும் இதோ அரசாளுகிற அரசரை துதிக்கிறோம். இதோ இந்த இடத்திலே விண்ணகத்தினுடைய ஆட்சியை நிறுவுகிறவரை துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. ஆராதனை ஸ்தோதி ஆராதனை ஆராதனை. அன்பின் பரமபிதாவை நன்றியோடு உமை துதிக்கிறோம். உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை கண்ணின் மணி போல ஒரு திட்டத்திற்காய் பாதுகாத்து வருகிறவரே, உம்மிடத்திலிருந்து இதோ இந்த எதிர்நோக்கினுடைய அடையாளங்களை பெற்றிருக்கிறோம். உம்முடைய வாக்குறுதியும் நீர் வகுத்திருக்கிற திட்டங்களும் ஆண்டவரே, அந்த வாக்குறுதியை உள்ளத்திலே வைத்து திட்டத்திற்காய் நாங்களும் ஓடி ஜெயிக்க, உம்முடைய திட்டத்தை வெற்றி பெற செய்ய, மனித திட்டங்களை அல்ல, எங்களுடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அல்லது இந்த உலக சார்ந்த திட்டங்களை அல்ல, மாறாக மாபெரும் தேவன் நீர் வகுத்திருக்கிற அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எதிர்நோக்கினுடைய ஆற்றலை தருவீராக. துன்பத்தால் நாங்கள் துவண்டு விடாதபடி துன்பம் எங்களுக்கு மன உறுதியை தருகிறது என்பதையும் உணர்ந்து, அந்த மன உறுதியோடு எங்களுடைய கேரக்டரை ஃபார்ம் பண்ண, எங்களுடைய தகைமையால் நாங்கள் திகழ்ந்து விளங்க, அதனால் கிடைக்கிற எதிர்நோக்கை உரிமையாக்கிக் கொள்ள தேவரீர் எங்களுக்குள்ள இரக்கம் வைப்பீராக. எங்களுக்கு நீருமுடைய இரக்கத்தை இப்பொழுது காட்டுவீராக. உம்முடைய கரத்தால் எங்களை தொடுவீராக. இதோ நாங்கள் உம்முடைய பரிசுத்த இரக்கத்தினாலும் நீரளிக்கும் அபிஷேகத்தினாலும் நிறைவடைய, இதோ இந்த ஜெபத்தை, இந்த இறைவேண்டலை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலேயே நன்றியுள்ள ஒரு இறைவேண்டலாக, நன்றியோடு கூடிய ஒரு இறை மன்றாட்டாக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. எதிர்நோக்கின் ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பாதுகாவலரே அந்தோனியாரே, மங்கா புகழின் அற்புதரே அந்தோனியாரே, துன்பம் போக்கி தூய துடைப்பாய் தூயவரே என்றும் துணை வருவாய். துன்பம் போக்கி தூய துடைப்பாய் தூயவரே என்றும் துணை வருவாய். வாயார புகழ்வோம் வள்ளவரே, வாழ்க வாழ்கவே அற்புதரே. வாயார புகழ்வோம் வள்ளவரே,
வாழ்க வாழ்கவே அற்புதரே, எங்கள் பாதுகாவலரே அந்தோணியாரே. மங்கா புகழின் அற்புதரே அந்தோணியாரே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன்.